வெல்கம் டு ஐர் ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? சினிமா டிக்கெட் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட், யூடியூப் பிளேலிஸ்ட், நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஷேர் பண்ணுற அவனோட ஃபேவரட் பிளேலிஸ்ட், இப்படி எதுலையும் சேராம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அதுதான் டவுன் பஸ் பிளேலிஸ்ட். 1000 பிரச்சனைகளோட ஊருக்கு கிளம்ப பஸ் ஏறுற நம்மளை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எல்லா பிரச்சனைகளையும் மறக்க வச்சு வைப் பண்ண வைக்கிற பவர் இந்த டவுன் பஸ் பிளேலிஸ்ட் இருக்கு. இதோட பார்ட் ஒன்னுக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி. ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த இந்த டவுன் பஸ் பிளேலிஸ்டோட பார்ட் 2 தான் இன்னைக்கு பார்க்கணும். பார்ட் 1 சூப்பரா இருக்கும். டவுன் பஸ்க்காகவே கம்போஸ் பண்ண மாதிரி டவுன் பஸ்ல போட்டு போட்டு சில பாடல்களை மாத்திட்டாங்க. அப்படி ஒரு பாட்டு தான் 1993 பாலுமகேந்திரா டைரக்ஷன்ல வந்து மறுபடியும் படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. ரவி பாரதிங்கிறவர் எழுதின இந்த பாட்டை அப்படி அனுபவிச்சு பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா. ஒவ்வொரு வாட்டியும் ஜானகி அம்மா சொல்ற அந்த செல்லக்குட்டிக்காகவே வச்சு கேட்கலாம் இந்த பாட்டு. சரணத்துல இருந்து பல்லவிக்கு வரும்போது வர டிரான்சிஷன்ஸும் அந்த பீட்டும் ராஜா ராஜா தான் சொல்ல வைக்கும். இப்போலாம் ரோகிணி ஆடுற இந்த விஷுவல்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, இந்த பாட்டை கேட்டாலே அர்ஜுன் தாஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துடுவார். அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம லோக்கி கையில் டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல தவிர்க்கவே முடியாத ஒரு பாட்டை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்போ பஸ்ஸில் பாட்டு போகணும்னு பார்த்தோம்னா காலேஜ் பொண்ணுங்க வராங்க, வயசானவங்க வராங்க, வேலைக்கு போகிறவங்க வராங்க, நிறைய பேர் பஸ்ஸில் வராங்க. ஆனால் இத்தனை பேர் பஸ்ஸில் வந்தாலும் நான் போடுற பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பி கேட்குற சாங்னு பார்த்தா இளையராஜா சாங் போட்டால் எல்லாருமே நல்லா விரும்பி கேட்பாங்க. அதில் இந்த பிரபு குஷ்பு நடித்தது, இந்த மாமனோட மனசு மல்லிகை பூ போல அந்த சாங்கு, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1993 எவர் கிரீன் பேர் பிரபு குஷ்பு நடிச்சு வந்த உத்தமராசா அப்படிங்கிற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. நம்ம நிறைய படங்கள்ல நடிகரா பார்த்த ராஜ் கபூர் தான் இந்த படத்தோட டைரக்டர். வாணி வரிகள்ல ராஜா மியூசிக்ல ஜானகியும் எஸ்பிபியும் அவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. படத்துல வர சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பிரபு சோகமாகவும் குஷ்புவுக்கு சந்தோஷமாகவும் லிரிக்ஸ் இருக்கும். ஃப்ளூட்டையும் நாதஸ்வரத்தையும் வச்சு ராஜா பண்ணிருக்கிற இன்டர்லூட் எல்லாம் என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும். இப்ப பாக்குறியா? எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும் இந்த பாட்டெல்லாம் பஸ்ல போடும்போது மனசே அவ்வளவு இதமாயிடும். கலர் கலரா லைட்டு, ஒரே கூட்டமான டவுன் பஸ் கண்டக்டர் கிட்ட எந்த ஊருக்குன்னு டிக்கெட் சொல்றதே கேட்காத அளவுக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம். அப்படி ஒரு டவுன் பஸ்ல இந்த பாட்டை கேட்காம இருக்கவே முடியாது. ஆமா, 1993 சத்யராஜ் சுகன்யா நடிப்புல வந்த வால்டர் வெற்றிவேலு தான் இந்த பாட்டு இருக்கு. நானும் இப்படிதான், என்னடா இது முஜிக்கு முஜிக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது இது மூச்சுக்கு மூச்சுக்குன்னு. மனோவும் ஜானகியும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. சில இடங்கள்லாம் இது எஸ்பிபியா அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி சில்மிஷா எக்ஸ்பிரஷன்ஸோட பாடியிருப்பாரு மனோ. வாலியை தவிர வேற யாரால இப்படி குஜாலாவும் அழகாகவும் ஒரு பாட்டை எழுத முடியும்? இன்னைக்கு எப்படி நம்ம பிரபுதேவாவுக்கு சல்மாரோ அப்போ இந்த பாட்டு, அப்படி ஒரு பின்னி படலான டான்ஸ். நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேட், ஜன்னலோரத்துல வீசுற காத்து, பஸ்ல இந்த பாட்டு, அடடா அப்படி இருக்கும்.
பாஞ்சாலங்குறிச்சி படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. பிரபுவும் மதுபாலாவும் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க, ஹரிஹரனும் அனுராதா ஸ்ரீராமும் தான் தெரியவாங்க. அப்படி என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாங்க. அந்த இன்டர்லூட்ல ஹரிஹரன் பாடி இருக்கிற அம்மைக்கெல்லாம் டபுள் பேமெண்ட்டே கொடுக்கலாம். மம்முதா அம்மனின்னு கிராமத்து வழக்கிலேயே வைரமுத்து இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. இந்த பாட்டோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, பொதுவா மத்த எல்லா பாட்டிலும் இருக்கிற பேட்டர்ல இல்லாம வித்தியாசமா ஒரே ஒரு பல்லவி மூணு சரணம் வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாரு தேவா. அது மட்டும் இல்லாம பாட்டுல வர எந்த ஒரு வரியும் ரிப்பீட்டே ஆகாது. எல்லாத்தையும் விட இந்த பாட்டுல இருக்கிற இன்னொரு சிறப்பு, இந்த படத்தோட டைரக்டர் நம்ம சீமான் தான். எக்ஸாம் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், வீட்டு பிரச்சனைன்னு இப்படி பஸ்ல போற ஒவ்வொருத்தரோட மண்டக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு ஏறினாலும் இப்படி எல்லாம் ஜாலியா பாட்டு போட்டா பிரச்சனையே மறந்து ஃபன் ஆயிடும்ல. தக்காளி அப்படியே ஃபுல் சவுண்ட்ல பஸ்ல இந்த பாட்டை வச்சுக்கிட்டு பாருங்க ஒரு டான்ஸ் சும்மா பறக்குது குத்தாலத்தில் பட்டம் அடிக்குது மத்தாளத்தில் ராசாதி. 1999 களஞ்சியம் அவரோட டைரக்ஷன்ல வந்து நிலவே முகம் காட்டுல தான் இந்த பாட்டு நவரசாயகன் கார்த்திக்கும் தேவயானியும் நடிச்சிருப்பாங்க. கார்த்தியோட பாட்டு ஃபுல்லாவே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் மூமேதாவரிகள்ல இளையராஜா இந்த பாட்டு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய லெஜெண்டரி சிங்கரா இருக்கிற சங்கர் மகாதேவன் இளையராஜாவோட கொலாப் பண்ணணும் முதல் பாட்டு இது. அப்படியே அல்வா மாதிரி சங்கர் மகாதேவனும் சுஜாதாவும் சில சந்ததிகள் எல்லாம் போட்டு பாட்டை அழகுபடுத்தியிருப்பாங்க. இந்த பாட்டை தானே கம்போஸ் பண்ண ஃபீல்ல பஸ் ரூஃப்லயே சில பாய்ஸ் எல்லாம் தாளம் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. முளைச்சு மூணு இளவிடாத 90s கிட்ஸ்க்கு கூட பஸ்ல போகும்போது இந்த பாட்டை போட்டா வருங்காலத்துல தனக்கு வரப்போற லவ்வர் நினைச்சு கனவு காமாங்க. அப்படி ஒரு டவுன் பஸ் பாட்டு தான். 1993 பாரதி ராஜா டைரக்ஷன்ல வந்து கேப்டன் மகள் படத்துல வந்து பாட்டு தான் இது. தொடர்ந்து இளையராஜா கூடவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த பாரதி ராஜா இந்த படத்துல அப்போ கன்னடத்துல பீக்ல இருந்த மியூசிக் டைரக்டர் ஹம்சலைக்கா கூட ஒர்க் பண்ணியிருந்தாரு. வைரமுத்துவோட முத்தான வரிகள்ல கொஞ்சி கொஞ்சி பாடியிருப்பாரு எஸ்பிபி. பஸ்ல அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்கும் போது நம்ம வாய்ஸ் ஏதோ அவங்க ஆளுக்கு இதை டெடிகேட் பண்ணி டிராவல் பண்றதெல்லாம் வைபோ வைபு. டவுன் பஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட இன்னொரு பாட்டு, நாங்க பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா பயணிகளுக்கு வந்து நல்லா இனிமையா பாடல கொடுப்போம். அது வந்து 80s வயசுல இளையராஜா சாங்ஸ் நல்லா கொடுப்போம். அது வந்து நல்லா மெயின் மருந்து கேட்டு வருவாங்க. பாடல் வந்து பழைய பாடல் நல்லா இனிமையா கேட்கறது நல்லா இருக்கிறதுனால அதை விரும்பி போவோம். நாங்க நல்லா கேட்டு வருவோம். பயணங்கள் வந்து இனிமையா இனிமையா இருக்கும். பிரபுவும் தேவயானியும் கனகராசா அமராவதினா அந்த கேரக்டருக்கு படமும் பார்த்திருக்கேன்.
ஆன்டி ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஒரு சிறப்பு இதுல இருக்கிற எல்லா பாடல்களையுமே சிங்கஸ் அருண்மொழியும் சுவர்ணலதாவும் பாடி இருப்பாங்க. இந்த பாட்டுலாம் டிவி ரேடியோல நம்ம 90ஸ்ல கேட்டதை விட டவுன் பஸ்ல கேட்டதுதான் அதிகமா இருக்கு. ஆமா ஆமா வைபா போகணும்னு வச்சுக்கோங்களேன், போகும்போது ஒரு வைபா போயிட்டு இருக்கோம், தூக்கம் வராதவங்க கூட தூக்கம் தானாக வந்துடும். அந்த விண்டோ சீட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துடும். இந்த மேக்ஸிமம் இந்த 80s 90s பாட்டுலாம் இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நீங்கள் அதிகமாக கேட்க முடியும். இப்போ பஸ்ஸில் நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வேறு வேர்ல்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வீட்டில் உட்காந்து கேட்டாலோ இல்லை ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்கலாம், அது ஒரு உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்குது. பஸ்ஸில் போகும்போது நீங்கள் இந்த பாட்டு கேட்டு போகும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கேட்காதவங்க கூட கேட்கணும்னு சொல்லலாம் தோணும். ஊரறிய உனக்கு மலையிட்ட பிறகு ஏமா சஞ்சனம். 1998 வந்து மறுமலர்ச்சி படத்துல தான் இந்த பாட்டு. டைரக்டர் பாரதி இந்த படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கூட வாங்கியிருக்காரு. எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல வந்து இந்த பாட்டுல மொத்தம் 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு உன்னிகிருஷ்ணனும் சித்ராவும் பாடியிருப்பாங்க. இன்னொன்னு ஹரிஹரனும் அமிர்தாவும் பாடியிருப்பாங்க. ரெண்டுமே சிறப்பா இருக்கும். பட் ஹரிஹரன் வெர்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சகதி எல்லாம் போட்டு பாட்டு இன்னும் அழகாக்கி இருப்பாரு. அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையேன்னு டைரக்டா நம்ம இதயத்தையே தொடர மாதிரி சில வரிகள் எழுதியிருப்பாரு வாலி. தூரத்துல இருந்து சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு பஸ்ல இந்த பாட்டெல்லாம் கேட்டா கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ மிஸ் பண்ண வச்சிடும். என்னப்பா இது, இவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிருப்பாங்களே, நம்மளையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல பொழந்து கட்டி இருப்பாங்க மம்முட்டியும் தேவயானியும். கிராமங்கள்ல போற டவுன் பஸ்ல ஒரு தனி பிளேலிஸ்டே வச்சிருப்பாங்க. அதுல போடுற சாங்ஸ் எல்லாம் ஒரு ரகமாவே இருக்கும். அதுவும் இந்த பாட்டு எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்து பிரிக்கவே முடியாது. எழுதியிருக்காரு சில வரிகள் எல்லாம் இந்த பாட்டுல விஜயகாந்த் மனசுல வச்சு எழுதின மாதிரியே இருக்கும். பஸ் மட்டும் இல்ல, கச்சேரி திருவிழான்னு நிறைய இந்த பாட்டு என்னைக்கும் கேட்க முடியும். இந்த பாட்டு கேட்டாலே ஏதோ திருவிழா ஃபங்க்ஷன் நடக்குன்னு தெரிஞ்சு. ரீசெண்டாக நம்ம தேவா கான்சர்ட்ல கூட சித்ராமா இந்த பாட்டு பாடி தான் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆடிட்டோரியத்தில் அப்படி ஒரு வைபு. பிரத்யேகமாக டவுன் பஸ்க்காகவே கம்போஸ் பண்ண கேட்டகரியில இன்னொரு பாட்டு கேட்டிருக்கேன். 1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பெரிய மருது படத்துலதான் இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்தும் ரஞ்சிதாவும் நடிச்சிருப்பாங்க. முத்துலிங்கம் வரிகள்ல இளையராஜா இதை கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் சைனாக்கார கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா காந்த குரலை கண்டுபிடிச்சது நம்ம ஊர்ல தான். அப்படி ஒரு குரல் சுவர்ணலதாவுக்கு. '92 வந்து திருமதி பழனிசாமி படத்துல வந்து இந்த பாட்டு தான் நம்ம டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல வர அடுத்த பாட்டு. சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வந்து இந்த படத்துல சத்யராஜும் சுகன்யாவும் நடிச்சிருப்பாங்க. ராஜா மியூசிக்ல குத்தான மேகம் எல்லாம் கூந்தலில நீந்தி வரும்னு ரசிச்சு ரசிச்சு எழுதியிருப்பாரு வாணி. எஸ்பிபி குரல்ல இந்த பாட்டு எல்லாம் பஸ்ல கேட்டுட்டு டிராவல் பண்ணும்போது டிராவலே அப்படி ஒரு வேற லெவல் வைப்ல இருக்கும். எஸ்பிபி ஜானகி எல்லாம் இன்னைக்கும் நம்மளோட வீட்டுல இருக்கிற ஒரு ஆளா தான் நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு அவங்களோட குரல்கள் நமக்கு நிற்கும். அதுக்கு முக்கியமான காரணமே இப்படி டவுன் பஸ்ல கேட்டு இந்த மாதிரியான அழகான மெலடிஸ் தான். அடுக்கு மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை. எஸ்பிபியும் ஜானகியும் பாடின இந்த பாட்டை ராஜா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. கங்கை அமரன் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. தேவரமான டைரக்ட் பண்ண அதே பரதன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. பாட்டுல அங்கங்க வர அந்த தேனி கத்துற மாதிரியான சத்தம் அப்படியே நம்மள ஒரு வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் பண்ண வச்சிடும். எப்படி சாமி உங்களால மட்டும் இப்படி எல்லாம் பாட முடியுதுன்னு பாட்டுக்கு நடுவுல சிரிப்பு செலுங்குன்னு அத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் கொட்டி இருப்பாரு எஸ்பிபி.
சில பாடல்களுக்கு நம்ம பயணத்தையே மறக்க முடியாத அளவுக்கு மாத்திர சக்தி இருக்கு. அப்படி ஒரு பாட்டு தான் சொல்லி வீடு வெள்ளிலவே சொல்லுகின்ற செய்திகளையே. இளையராஜா கம்போசிஷன்ல அமைதி படையில வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெலடி இது. மனோவும் ஸ்வரலதாவும் அப்படியே நம்ம மனசை வருடுற அளவுக்கு ஒரு டைம் டிராவலையே பண்ண வச்சிருவாங்க இந்த பாட்டுல. கார்த்திக் ராஜா தான் இந்த பாட்டுக்கு மிக்சிங் பண்ணியிருக்காருங்கிறது கூடுதல் தகவல். மணிவண்ணன் ராஜா கூட்டணியில கூட எப்படியெல்லாம் ஒரு மெலடி நம்ம தமிழ் சினிமால வந்திருக்கு. நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்கப்பா. அந்த கதை முடிந்த கதை என்ன மறந்த கதை. டவுன் பஸ்ல அப்படியே காலையில நேரத்துல எனர்ஜி ஏத்துற மாதிரி சில சாங்ஸ் போடுவாங்களே, அப்படி ஒரு பாட்டு தான். விமர்சனங்களை கேட்கும் போது ரொம்ப இனிமையா இருக்கும். போற டிராவலிங் நேரம் நமக்கு ரொம்ப, நம்ம என்னதான் 3 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் ஏதாவது 1.5 மணி நேரத்துல போய் சேர்ந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும் எங்களுக்கும் இருக்கும். ராஜா வாலி கூட்டணியில வந்து இந்த பாட்டு சின்ன மாப்பிள்ளைங்கிற படத்துல இருக்கு. முன்னாடி வந்து அதே மனோ ஸ்மரணத்தா கூட்டணியில வந்து இன்னொரு பாட்டு தான் இதுவும். இந்த பாட்டெல்லாம் ஒழிக்காத ஒரு டவுன் பஸ்ஸை நீங்க காட்டினாலும் சொல்லவே வேணாம். பிரபுவும் சுகன்யாவும் ஃப்ரேம்ல அவ்வளோ அழகா இருப்பாங்க இந்த பாட்டுல. கிளாரினெட், ட்ரம்ஸ் பீட், தபேலான துள்ளலான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாரு ராஜா. பிரைவேட் பஸ் பிளேலிஸ்ட்ல அழிக்கவே முடியாத இன்னொரு பாட்டு எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல 99 வந்த பெரியண்ணா படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்த், மீனா, சூர்யான்னு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டோட வந்த படம் இது. பார்வை ஒன்றே போதுமே, சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ்னு நிறைய ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்த பரணி தான் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணது. லிரிக்ஸும் அவர் தான் எழுதியிருக்காரு. எஸ்பிபியும் சித்ராவும் பாடின இந்த பாட்டோட விஷுவல்ஸ்ல கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கேப்டனும் மீனாவும். மொபைல், டிவி, ரேடியோ, டவுன் பஸ் இப்படி எதை எடுத்தாலும் இவர் பாட்டு இல்லாத பிளேலிஸ்ட் இருக்குமா? விஜயோட அம்மா சோபா ஸ்டோரியில, அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல 93 வந்து செந்தூர பாண்டியில தான் இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்த், விஜய்னு ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் இது. தளபதியோட மாஸ்டர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அதே எஸ்பி பிலிம் கிரியேட்டர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணது. தேவா மியூசிக்ல வாலி வரிகள்ல இந்த பாட்டையும் மனோவும் சரணதாவும் பாடியிருப்பாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ மாறிடுச்சு, ஆனா விஜயோட அந்த எனர்ஜியும் கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் மாறவே இல்லை. மோட் ஆஃப் டிராவல் பைக், காரு, மெட்ரோ ட்ரெயின் ஆயம் வந்தாலும் இப்படி ஒரு டவுன் பஸ்ல நம்ம வாழ்க்கையை மேலும் அழகாக்குற சாங்ஸ் கேட்டுட்டு பண்ணின பயணங்கள் கொடுக்குற அந்த தாக்கமே தனிதான். இப்படி உங்க லைஃப்ல நீங்க பஸ் பயணங்கள்ல கேட்ட பாடல்களையும் அந்த அனுபவங்களையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. இதுல நிறைய பாட்டு ஆடியோ தான் நிறைய கேட்டிருப்போம் நம்ம, ஃபுல்லாவே இது பஸ்ல தான் கேட்டிருப்போம். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, போனுன்னு எதுவுமே இருக்காதா, இந்த ரேடியோல பாட்டு போடுங்க போடுங்கன்னு நாங்க அச்சரிப்போம். பாட்டு போட்டாதான் பஸ்ஸே எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பஸ்லாம் நாங்க பாட்டு போடுற பஸ் பார்த்து தான் ஏறுவோம், ஏமாட்டோம். ஒரு ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கும். இப்ப வந்து இந்த பாட்டுலாம் கேட்டே ரொம்ப நாள் இருக்கிறது இல்ல, பஸ்ல அந்த அளவுக்கு போறது இல்ல, இந்த மாதிரி டவுன் பஸ்ல எல்லாம் அந்த அளவுக்கு போறது இல்ல, அதனால கேக்குறது இல்ல. இல்ல இல்ல போடுறதே இல்ல. நானும் நிறைய பஸ் கிராஸ் பண்ணி எல்லாம் நான் போயிருக்கேன், ஒரு வாட்டியும் நான் அந்த பாட்டு கேட்டு அதெல்லாம் பண்றதே இல்ல. படங்கள் எல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி கூட இல்ல, ரொம்ப கிராமம் சைடுல போடுவாங்களாம், போடுறது இல்ல, மோஸ்ட்லி போடுறது இல்ல. ஆமா, அப்ப போன் இருக்காது, அதனால வந்து நமக்கு வேற என்டர்டைன்மெண்ட் இருக்காது. போற வரைக்கும் இந்த பாட்டை கேட்டோட அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்கும், அப்படியே தூங்கிக்கிட்டே அப்படியே கேட்டுக்கிட்டே போறது அவ்வளோ ஒரு. இந்த பாட்டுலாம் நான் பார்த்தது கூட கிடையாது, நிறைய பாட்டு கேட்டிருக்கோம், நிறைய கேட்கதான் செஞ்சிருப்போம். வீடியோ சாங்லாம் அப்போ டிவிலே போட மாட்டாங்க அவ்வளோவா,
அதெல்லாம் நம்ம கேக்குறதோட போயிரும். யாரு நடிச்சிருக்கா என்னெல்லாம் தெரியாது, அப்ப கேட்டுட்டு அப்படி ஜாலியா போயிட்டோம். அந்த பாட்டு மட்டும்தான், அது யாரு பாடினாங்க யாரு நடிச்சாங்க ஒன்னு தெரியாது. இந்த சொல்லிவிடு வெண்ணிலனா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த பஸ்ல போய் கேட்டுதான் அப்பா இப்படி ஒரு பாட்டெல்லாம் இருக்கானு அதுக்கப்புறம் தான் நான் இது பண்ணனே. எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பாட்டெல்லாம், இப்பதான் கேக்கறது இல்ல. சூப்பரா இருந்துச்சு. அதை கரெக்டா வீடியோ எல்லாம் கலெக்ட் பண்ணி ஓ இது பஸ் கண்டக்டர் அவங்ககிட்ட டிரைவர் கிட்ட எல்லாம் போய் எடுத்திருக்காங்க போல இருக்கு வீடியோ எல்லாம். நல்லா இருந்துச்சு உண்மையிலே, பழைய நிலைமைக்கு போனா நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.